ஜெய் ஸ்ரீராம் டிவி வணக்கம் இன்று கலியுகம் விகாரி வருஷம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த புண்ணிய தினத்திலே நம்முடைய புண்ணிய பூமியிலே நான்கு முக்கிய நிகழ்வுகள் நடந்துள்ளன அவை என்ன என்ன என்று இப்போது பார்ப்போம் இதே நாள் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னிலே மேடம் காமா பிறந்தார் நம்முடைய பாரத நாட்டுக்கு தஞ்சமாக வந்தவர்கள் பாரசீகர்கள் இஸ்லாம் தலையெடுக்க துவங்கியதும் பாரசீகத்திலே இந்த சமூகத்தினர் நசுக்கப்பட்ட போது துன்புறுத்தப்பட்ட போது தஞ்சமென வந்தவர்கள் பாரசீகர்கள் அப்படி பாரத நாட்டுக்கு வந்து உண்மையான மத சிறுபான்மையாக வாழ்ந்தால் கூட இந்த பாரத மண்ணின் மைந்தர்களாகவே தங்களை அடையாளம் கொண்டவர்கள் பாரசீகர்கள் அப்படிப்பட்ட பாரசீக வம்சத்தில் வந்தவர்தான் மேடம் காமா ரஷ்டம் பைகாச்சி காமா என்பது அவருடைய இயற்பெயர் முன்னி என்று அவருடைய அப்பாவால் செல்லமாக அழைக்கப்பட்டார் காமாவுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்தர் வியாபாரி செல்வச் சீமான் என்று சொல்ல வேண்டும் ஆசையாக பெண்ணை வளர்க்கிறார் இந்த பெண்ணும் படிப்பிலும் இன்ன பிற விஷயங்களிலும் துடிப்புடன் வளர்கிறாள் கூடவே காமாவுக்கு முன்னி என்ற அந்த இளம் பெண்ணுக்கு சிறுமிக்கு இந்த தேசத்தின் மீதான ஆர்வம் சமுதாயத்தின் மீதான பார்வை என்று வளர்கிறது தன் பள்ளி பருவத்திலே கூட சமூக சேவைகள் ஈடுபடத் தோகிறாள் சமுதாய சேவைகள் ஈடுபடத் துவங்குகிறாள் ஏழைகளுக்கு உதவுவது என்று மருத்துவ உதவி செய்வது என்று பல்வேறு சேவைகளை செய்கிறார் ஆரம்பத்தில் அவருடைய தந்தை இவை எல்லாம் பாராட்டி வந்தாலும் பின்னாளிலே அவருக்கு ஒரு கவலை வருகிறது இந்த பெண் என்ன தன்னுடைய வாழ்க்கை நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்று இல்லாமல் ஒருவேளை தன் தன்னை முழுவதுமாக தேசத்துக்கு அர்ப்பணித்து விடுவாளோ தனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லாமல் இவள் வாழ் வாழ்க்கை சீரந்து விழுமோ என்கின்ற ஒரு பயமும் அவருக்கு ஏற்படுகிறது அந்த வகையிலே அவர்களுக்கு அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் திருமணமும் நடக்கிறது என்றாலும் கூட அந்த திருமண வாழ்க்கை அத்தனை சிறப்பாக இல்லை ஏனென்றால் இவருடைய கணவருக்கு கொஞ்சம் கூட இவருடைய போக்கு பிடிக்கவில்லை அதென்ன சமுதாய சேவை நாட்டுப்பற்று என்பதெல்லாம் நாம் எல்லாம் செல்வச் செழிப்பில் வந்தவர்கள் நாம் உண்டு நம் வேலை உண்டு இருக்க வேண்டியது தானே என்று சொல்லுகிறார் ஆனால் கருத்து வேறுபாடு வருகிறது ஏன் வருகிறது என்றால் அந்த நேரத்திலே பம்பாயில் இன்றைய மும்பாய் அன்றைய பம்பாயிலே பிளேக் நோய் வருகிறது இந்த பிளேக் நோய் வந்த காரணத்தினாலே மேடம் காமா தன்னை அந்த படியில் ஈடுபடுத்தி கொண்டு பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறார் அதுவே அவரது கணவனுக்கு பிடிக்கவில்லை ஏழைகள் குடிசையில் போயிருக்கிறாயே நோய் வந்ததோடு இருக்கிறாயே உனக்கேதா ஆகிவிடாதா நமக்கெல்லாம் தேவையா நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரியா என்று கூட சொல்லி பார்க்கிறார் இவரின் தேச கடமை என்று சொல்லி வலுவாக நின்ற காரணத்தினால் உண்மையிலேயே மன முறிவு ஏற்பட்டு விடுகிறது ஆம் அந்த திருமணம் நீடிக்கவில்லை என்றாலும் கூட மேடம் காமா இப்படி மருத்துவ சேவை வந்த காரணத்தினால் பிளேக் நோயாளிகளுக்கு சேவை வந்த காரணத்தினால் அவருடைய உடலும் நலிவுற்ற காரணத்தினாலே அவருடைய உறவினர்கள் மிகவும் கவலைப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் வருடம் அவரை ஐரோப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே இருந்து மேற்படிப்பு அல்லது வேலை செய் தொழில் செய் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள என்று சொல்லி அமைக்க அனுப்புகிறார்கள் இவரும் பிரான்ஸுக்கு வருகிறார் வந்ததும் இவருக்கு மிக சந்தோஷம் ஏனென்றால் எவ்வித கட்டுப்பாடுமின்றி சுதந்திரமாக தான் இனத்தை செய்ய முடியும் என்கின்ற அந்த ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் அங்கே உலக நாடுகளினுடைய நிலைமையை தெரிந்து கொள்கிறார் பாரத நாட்டிலே வெள்ளைக்கார ஆட்சி மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறது என்பதை மற்ற நாட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக நினைத்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறார் பல தேச தலைவரை தொடர்பு கொள்கிறார் அந்த நேரத்தில் ரஷ்யாவிலே புரட்சி செய்த ஸ்டாலினோடு கூட தொடர்பு கொண்டதாக நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படி பாரத நாட்டு விடுதலைக்காக பாரத மண்ணிலே இல்லாமல் இருந்தாலும் அந்நிய தேசத்திலே இருந்தாலும் கூட இந்த மண்ணினுடைய சுதந்திரத்துக்காக அங்கிருந்து அவர் பாடுபடுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இங்கிலாந்து செல்கிறார் அப்போது அங்கே வந்த தாதாபாய் நவரோஜிக்கு செக்ரட்டரியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது அது இன்னும் அவருக்கு ஒரு வரப்பிரசாதமானதால் இந்தியா ஹவுஸில் இருந்த புரட்சியாளர்களை சாவர்கர் மதந்தால் திங்க்ரா வைவேசையர் போன்றவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது அவருக்கு இன்னும் தேசத்தி குழிந்து மனம் மனத்தில் காரணத்தினால் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியிலே இன்டர்நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்க இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸிலே முழுவதுமாக இந்த பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி பாரத நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லுகின்ற வாய்ப்பாக மிக நீளமான உரையை எடுத்து சொல்லுகிறார் அது உலக நாடுகளுக்கு சென்று அடைகிறது அந்த கான்ஃபரன்ஸில் தான் ஒரு விசேஷம் என்றால் பாரத நாட்டுக்கென்று அவர் ஒரு கொடியை அவர் ஏற்றுகிறார் ஆம் பாரத நாட்டுக்கென்று கொடியை முதன் முதலில் ஏற்றிய பெண்மணி என்ற பெருமை மேடம் காமாவை சேரும் காமாவை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் அதற்கு காமா சொல்லுகிறார் உண்மையிலேயே இந்த கொடியை வடிவமைத்து கொடுத்தது சுதந்திர வீர் சாவர்கர் என்று தான் சொல்லுகிறார் சாவர்கர் வடிவமைத்து கொடுக்க காமா அந்த கொடியை செய்து ஏற்றுகிறார் சாவர்கருக்கும் காமாவுக்கும் மிக நெருக்கிய நெருங்கிய நண்பு நட்பு உண்டு இருவருமே பரஸ்பர மரியாதையோடு படுகிறவர்கள் சாவர்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பிரான்ஸ் மண்ணிலிருந்து மேடம் காமா பல உதவிகளை செய்கிறார் முறை சாவர்க்கருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக ஒரு மூன்று நான்கு மாதங்கள் படுத்த படுக்கையாகும்பொழுது மேடம் காமாதன் அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்து சாவர்கருடைய உடல்நிலை தேர்வதற்கு உழைக்கிறார் அந்த அளவுக்கு தேச கடமையாக சாவர்கருக்கு இவர் பணிபுரி செய்தவர் தான் அப்படியே இருக்கின்ற இவர் வந்தே மாதரம் என்ற நூலையும் கூட எழுதுகிறார் முதல முதல் உலக போர் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் உலகப்போர் நடக்கிறது அந்த சமயத்திலே பிரிட்டிஷ் அரசுக்கு துணையாக பிரெஞ்சு அரசும் போகிறது அந்த காரணத்தினாலே பிரான்சில் தங்கியிருந்த மேடம் காமாவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை சிறிது காலம் அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது பின்னர் சுதந்திர போர் முடிந்த காரணத்தால் அந்த தடைகள் நீங்க மீண்டும் அவர் தன்னுடைய சுதந்திர உரையை பாரத நாடகா பாடுபட தொடங்குகிறார் அப்படித்தான் வந்தே மாதரம் என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார் பிரிட்டிஷ் அரசு நெருக்கடி கொடுக்கிறது சில பிரெஞ்சு அரசின் செல் நெருக்கடி கொடுத்தாலும் கூட பின்னாலிலே அந்த வந்தேபுரம் தொடர்ந்து வர வாய்ப்பு ஏற்படுகிறது அந்தபடியே கடைசியில் அவருடைய உடல்நிலை மிக மோசமாக போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் பாம்பேக்கு அனுப்பப்படுகிறார் கப்பலில் வந்த உடனேயே அவர் நேரடியாக பெட்டிட் மருத்துவமனைக்கு அங்கே சேர்க்கப்படுகிறார் எட்டு மாதங்கள் அப்படியே படுத்து பிடிக்காக இருந்து பின் இறந்து விடுகிறார் அப்படி நம்முடைய தேசத்துக்காக பாடுபட்ட மேடம் காமா பிறந்த தினம் இன்று மராத்திய ராஜா சத்ரபதி சிவாஜின் வம்சத்தில் வந்தவர் என்று சொல்லலாம் நானா சாஹிப் என்ற கோவிந்த் பந்த் மறைந்த தினம் இன்று இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதிலே நேபாளிலே மறைந்ததாகத்தான் ஒரு செய்தி நமக்கு வருகிறது மராட்டிய அரசின் பேஷ்வா பாஜிராவின் தத்து மகனாவார் இவர் வெள்ளைக்கார ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு சாம்ராஜ்யங்களில் இருக்கின்ற அரசர்கள் வாரிசு இல்லாமல் இறந்து போனால் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் பிரிட்டிஷாரை சேர்ந்தது என்று ஒரு நெறித்தனமான ஆணையை பிறப்பித்து நாட்டை அபகரித்து வந்த காலகட்டம் இப்படித்தான் பாஜிராலுடைய தத்து மகனாக நம்ம நானா சாஹிப் இருந்தாலும் கூட அவருக்குரிய மரியாதையை பிரிட்டிஷ் அரசு கொடுக்கவில்லை அன்றைக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் என்னவென்றால் எந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவது சமஸ்தான ராஜாவாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அதற்கு ஈடாக வருடத்திற்கு எண்பதாயிரம் பிரிட்டிஷ் பவுண்டு தரப்படும் என்கிற ஒப்பந்தம் தான் அப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் மராட்டி அரசும் பிரிட்டிஷ் அரசும் சமரசமாக போக வேண்டிய காலமானது நம்முடைய பாஜிராவும் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தவர் தான் ஸோ பாஜிராவுக்கு பிறகு நானா சாஹிப் சமஸ்தானத்திற்கு தலைமையேற்றுக்கும் போது பிரிட்டிஷ் அரசு இந்த எண்பதாயிரம் பிரிட்டிஷ் பவுண்டு தர மறுக்கிறது அதனால் நம்முடைய நானா சாஹிப்புக்கும் பிரிட்டிஷுக்கும் சண்டை மூடுகிறது இந்த நானா சாஹிப் என்பவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் குரு என்று கூட சொல்லலாம் ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு வழிகாட்டை அமைகிறார் ஆலோசனை வழங்குகிறார் போர் திறனை சொல்லி கொடுக்கிறார் அப்படி முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லப்பட்டதில் மிக முக்கியமாக பங்கு வகித்தவர் நம்முடைய நானா சாஹிப் தாந்தியாசும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் நானா சாஹிப் என்ற மூன்று பேர் மக்களால் குறிப்பிடப்படுகின்றது அப்படிப்பட்ட நானா சாஹிப் ஆக்ரோஷமாக பிரிட்டிஷர் போராடுகிறார்கள் ஆனால் பிரிட்டிஷாரின் தந்திரம் போர் புரியாமல் சுத்திருந்த கிராம மக்களை சித்திரவை செய்வது அடிமைப்படுத்துவது கொடுமை செய்வது வதைப்பது என்று போன காரணத்தினாலே நம்முடைய நானா சாஹிப் போரை கைவிட்டு விட்டு ஒதுக்கிக் கொள்கிறார் பின்னர் உடல் சீனம் அடைய நம் நாட்டை கடந்து செல்கிறார் நேபாளத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இதே நாளில் மறைந்ததாகத்தான் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படிப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போர் இல் பெரும்பங்கு வகித்த தேசபக்தர் நானா சாஹிப் மறைந்த தினம் இன்று இதே நாளில் செப்டம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் குஜராத்திலே காந்தி நகரிலே சுவாமி நாராயணன் கோயிலாக அக்ஷர்தாம் தாக்கப்பட்ட தினம் லக்ஷர் தொய்பா தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து பக்தர்களை எல்லாம் அடைத்து வைத்து கையகப்படுத்தி அந்த கோயிலை தகர்க்க முனைந்த நாள் செய்தி அறிந்து கோயில் நிர்வாகம் காவல்துறைக்கு தகவல் சொல்ல காவல்துறை சுற்றி வளைத்து எப்படியோ அந்த தீவிரவாதிகளை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது டெல்லிக்கு செய்து போக தேசிய பாதுகாப்பு படை பூனைப்படை எல்லாம் வந்து கோயிலை சுற்றி வளைத்து போராடி இரண்டு தீவிரவாதிகளையும் சுட்டு கொன்றனர் இந்த சண்டையின் போது துரதிர்ஷ்டவசமாக முப்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பக்தர்கள் இறந்தார்கள் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டு துன்பமடைந்தார்கள் இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னென்றால் இவர்களெல்லாம் நம்முடைய கிராஸ் பார்டர் டெரரிசம் என்று சொல்லுவோம் அல்லவா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு அடிமையான பாரத நாட்டைச் சேர்ந்த முஸ்லீம்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பாரதம் துண்டாட்டப்பட்ட பொழுது பாகிஸ்தான் பாரதம் என்று இரு பிரிவாக இரு பிரிவாக ஆன பொழுது நம்முடைய மகரிஷி அரவிந்தர் அன்றே சொன்னார் இந்த பிரிவினை தவறு இப்படி இரு பாகமாக பிரிந்து இருப்பது செயற்கையானது பாரதம் என்பது அகண்ட பாரதமாக ஒன்றாக இருக்கின்ற தான் அது இயல்பானது இந்த நாட்டில் அமைதி இருக்கும் செல்வம் இருக்கும் இப்படி பிரிந்து இருந்தால் எப்போதும் தீரா பகையாக இருக்கும் போர் இருக்கும் சிக்கல் இருக்கும் என்று சொன்னார் அது உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாரதம் பாகிஸ்தான் என்று பிரிவினை வந்த உடனேயே பாகிஸ்தான் போருக்கு வந்தது அதன் தொடர்ச்சியாக நாம் அறிவோம் எல்லையிலே இன்னும் தொல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போதுதான் தான் ஒரு தைரியமான தேசிய அரசு வந்த காரணத்தினால் காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு என்று சொல்ல வேண்டும் தீர்வு கிடைத்திருக்கிறது என்றாலும் கூட பாகிஸ்தான் மத அடிப்படையில் உருவாகி ஒரே காரணத்தால் தியாலஜிக்கல் ஸ்டேட் சொல்வார்கள் அல்லவா மதத்தை முன்னிறுத்தி அங்கே ஆட்சி நடப்புகின்ற காரணத்தினாலே இஸ்லாம் என்கின்ற பெயரிலே இன்னும் பயங்கரவாதத்தை விட்டு அவர்களை எல்லாம் பாரத நாட்டுக்குள் புகுத்தி இன்னும் கலவரம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாகிஸ்தானுக்கு சாமரம் வீசுகின்றவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் விற்கத்தான் செய்கிறார்கள் என்பது வருந்தத்தக்கது அப்படி லக்ஷரி தொய்பா தீவிரவாதிகள் நம்முடைய சுவாமிநாராயண் கோயிலை தகர்க்க முற்பட்ட நாள் இன்று இந்த நாளிலே அங்கே உள்ளே வந்த தீவிரவாதி இருவர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு இதற்கு உடந்தையாக இருந்த முஸ்லீம்கள் இருவர் தூக்கிடப்பட்டனர் மூவர் சிறையில் அனுப்பப்பட்டுள்ளார்கள் ஆகவே என்றைக்கும் நாம் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேசிய சிந்தனையோடு விரோதிகள் யார் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் எவ்வித சமரசத்துக்கும் ஆளாக கூடாது என்பதை இந்த நாளிலே நிலவில் கொள்வோம் இதே நாள் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த நாள் ஆம் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் பாதையை சென்றடைந்த முதல் நாடு பாரதம் என்ற பெருமையை நமக்கு கொடுத்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய விஞ்ஞானி இஸ்ரோ இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையிலே வந்தது அதுவும் முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைந்தது என்பது உலகமே நம்மை பாராட்டுகிறது இன்றைக்கு போலவே நம்முடைய சந்திரயான் இரண்டு போலவே அன்றைக்கு மங்கள்யான் விண்ணில் ஏவப்பட்ட பொழுது நம்முடைய பெருமைமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெங்களூர் இஸ்ரோவுக்கு சென்று விஞ்ஞானிகள் ஊக்குவித்துவித்தார் என்பதைத்தான் நாம் மகிழ்ச்சியோடு கொள்ள வேண்டும் இந்த வெற்றியை நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி என்ற அமெரிக்க தொண்டு நிறுவனம் ஸ்பேஸ் பயனியர் அவார்டு என்பதை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நம்முடைய இஸ்ரோவுக்கு அறிவித்தது என்பதை பெருமையோடு நாம் நினைவில் கொள்வோம் பாரத் மாதா கி ஜெய்